வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் 7.1 அஸ்ட்ரா கிட்டில் சப்வூஃபர் ஃப்ரீ எப்படி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அஸ்ட்ரா கிட்டு பாட்டும் போடி தான். இதில் வந்து நீங்களுக்குள்ள ஒரு பைப்பன் ஒன்று விட்டு எடுப்போம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ரெண்டாவது பின் இருக்கு பாருங்கள், அதான் இந்த சப்வூஃபர்னு போட்டுருக்கு பாருங்க, SW போட்டிருக்கா. அந்த சப்வூஃபர் அவுட்லேருந்து உதாரணத்துக்கு இந்த கனெக்டர் இருக்குது, இந்த கனெக்டர் கூட வச்சு நான் காட்டுறேன். கனெக்டரை கனெக்ட் பண்ணி காட்டோம்னா இங்கே பாருங்க, இந்த வெள்ளை வெள்ளை வயருக்கு பார்த்தீங்களா, ஒன்று ஃபஸ்ட்டு இது டம்மியாக விட்டுருப்பாங்க, இந்த ரெண்டாவது வெள்ளை வயருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த சப்வூஃபர் அவுட்டு. இதுலேருந்து அவுட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அவுட்டை எடுத்து நேராக இப்போ இந்த ஒரு சப்வூஃபர் ஃப்ரீ காட்டுறேன். இந்த ஃப்ரீயில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் டீல் பர்சப்பில் ஓல்ட் இங்கே கொடுத்துக்குங்க. இந்த இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இன்புட்டை மட்டும் நீங்கள் ஒரு வயரை வச்சு ஜம்பர் பண்ணிக்கோங்க. ஜம்பர் பண்ணிட்டு அந்த இந்த இடத்துல அவுட் எடுக்கிற பார்த்தீங்களா, அந்த வெள்ளை வயர் சொன்னேன்ல, அந்த வெள்ளை வயரை இந்த இடத்துல கொடுத்துருங்க. இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஜம்பர் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டினாலும் நீங்கள் இங்கே கூட கொடுக்கலாம். 10K ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்க இடத்துல இந்த இடத்துல கூட நீங்கள் அந்த போர்டோட சப்வூஃபர் அவுட்டை இங்கே கொடுக்கலாம். கொடுத்துட்டு இதை நீங்கள் எப்பயும் போல் இங்கே சப்வூஃபர் அவுட்டு நீங்கள் இங்கே எடுத்து ஆடியோ பொருளை நீங்கள் கொண்டு போய் கொடுத்துடலாம். கொடுத்துட்டோம்னா சப்வூஃபர் ஃப்ரீ போய் அவுட்டை எடுத்து அந்த ஆடியோ கொடுக்கும்போது உங்களுக்கு பேஸு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சொல்கிறேன் பாருங்கள், FM TS இருக்கு பார்த்தீங்களா, இது என்னென்னா இது வந்து ட்ரிபிள் கூட்டி குறைக்கிறது, இது பேஸு கூட்டி குறைக்கிறது. இது என்னென்னா இது பிஎம் கூட்டோம்னா டோட்டலாக எல்லாமே பேஸுக்கு கூடும், எல்லா சேனலுமே கூடும். நீங்கள் இது மட்டும் நார்மலாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் குறைச்சி நார்மலாக வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த போர்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸு உதராமல் இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த PT2351 சப்வூஃபர் ஃப்ரீ இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் இதே மாதிரி தான். இப்போ இந்த போர்டில் இருக்குங்களா, இந்த போர்டில் நீங்கள் சப்வூஃபர் அவுட் எடுக்கிறீங்களா, இந்த வெள்ளை வயர், அந்த வெள்ளை வயரை நேராக கொண்டு வந்து இந்த பாருங்க, இந்த இன்புட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த இன்புட்டில் ஒரு ஜம்பரை போட்டு ஒரு அந்த ஒரு பின்னில் வந்து நீங்கள் பற்ற வச்சுங்க. இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்பர் போட்டுட்டு நீங்கள் இங்கே இன்புட் கொடுத்தாலும் சரி, இங்கே இன்புட் கொடுத்தாலும் சரி, ஒரு இன்புட் தான் நம்ம கொடுக்க போகிறோம் சப்வூஃபர். அதனால் கொடுத்தோம்னா நேராக இங்கே அந்த சப்வூஃபர் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அவுட் வரும், அதை எடுத்து நீங்கள் ஆடியோ போர்டில் கொடுத்துக்கலாம். அப்படி இந்த போர்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா போர்டும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.